வணக்கம், வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்கள் மயில் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் மூலிகை டீத்தூள் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டீத்தூள் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது எல்லாமே நம்ம இயற்கையாக கடையில் கிடைக்கிற சாதாரண பொருளை வச்சு தான் செய்கிறோம். சாதாரண தலைவலி சளி காய்ச்சலாம் நம்ம உடனே மாத்திரை வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டீ வச்சு குடித்தோம்னா உடனே நல்லாகும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டீத்தூள் செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். 50 கிராம் மல்லிக்கு 50 கிராம் சுக்கு, நல்லா காஞ்ச சுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் திப்பிலி, இது வந்து அதிமதுரம், அதிமதுர குச்சி. இது பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்று வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சின்னதோடு சேர்த்தி. நீங்கள் சின்னதாக இருந்தால் இன்னும் 2-3 சேர்த்தி கூட வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, கருப்பு மிளகு. 1 ஸ்பூன் ஏலக்காய். 2 ஸ்பூன் வந்து ஆவாரம் பூ பொடி. இது நானே பூ சொந்தமாக வீட்டில் அரைச்சி வச்சதுனால பொடி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு துளசி இலை, நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எங்களுக்கு வீட்டுக்கிட்டே கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பூக்கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். இது நல்லா நம்ம நிழல்லையே 2-3 நாளைக்கு போட்டிங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்ச உடனே முதல்ல கொத்தமல்லி போட்டு வறுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி நல்லா மணக்குது. இந்த அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும், தீயை விட்டுறாமல் வறுக்க. இப்போ பாருங்கள், இதை இன்னொரு தட்டத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே இதில் இந்த சுக்கையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த சுக்கு கூடவே இந்த திப்பிலி மிளகு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். அதிமதுரம், ஏலக்காய், மிளகு. இது எல்லாமே நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தீயை விடாமல் வறுத்துக்கங்க. இப்போவே இந்த சுக்கு மிளகெல்லாம் வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. இது இந்த மாதிரி நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொடியும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து இந்த கொத்தமல்லியோடையே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை கம்மியாக வச்சு இந்த துளசியும் அதோடு போட்டு சும்மா 2 தலை தலை வைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இதை நம்ம வந்து காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நேரம் விட்டால் தீஞ்சு போயிருந்த தலை, அதனால் சும்மா அந்த சூட்டுலேயே 2 பெரட்டு எடுத்தால் போதும். துளசியோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக வருது. துளசி ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த துளசியை சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு வைரஸ் காய்ச்சல் கூட வராது. இந்த மழை காலத்தில் இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது சளியே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிடிக்காது. நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றினாலும் சுடு தண்ணி ஊற்றினாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப தலைவலிக்குதுன்னா மாத்திரை வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு டீ வச்சு குடித்தோம்னா நமக்கு அதுவே நல்லது உடம்புக்கு. பாருங்கள், மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சூட்லேயே இது சரியாயிடுச்சு. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ இதையும் எடுத்து இதோட சேர்த்திக்கலாம் நாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த ஆவாரம் பொடியும் இந்த சூட்லேயே போட்டுக்கலாம். இதை தனியாக நம்ம வறுக்க தேவையில்லை. இந்த சூட்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறுட்டுன்னு இந்த சுக்கெல்லாம் நம்ம உடச்சிட்டு அப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் முழுசாக போட்டு அரைக்க வேண்டாங்க. இந்த குச்செல்லாம் ஒரு கல்லில் போட்டு நல்லா தட்டி உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். உங்களுக்கு ஆவாரம் பூ தனியாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையும் இந்த மாதிரி துளசி மாதிரி தனியாக காய வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்ச பொடி தான் இது. பொடி கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி இதோட சேர்த்திக்கலாம். இது அல்சர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ஆவாரம் பூ போடுறதுனால அல்சர் இருக்குது, எனக்கு வயிறு எரியனெல்லாம் சொல்ல தேவையில்லை. இது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஆவாரம் பூ போடுறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறி வரட்டும்.
இப்போ பாருங்கள் இது ரொம்ப நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த சுக்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இந்த அதிமதுர குச்சி பெருசாக இருக்கிறதுனால இதையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். முழுசாக போட்டோம்னா அது அரையாது, அதுக்காக தான் இந்தளவுக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ இந்த ஜார்லேயே இதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நைஸ் பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டீ காப்பிக்கு பதிலாக இதே தூளை மட்டுமே போட்டு நம்ம ஒரு ஒரு டம்ளருக்கு இவ்வளோ தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும் ஒரு டம்ளர் டீக்கு. இதை தனியாகவும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த டீ தூள் காப்பி தூள் போட்டு வைக்கிறீங்களோ அதோட கூட இது அரை ஸ்பூன் சேர்த்தியும் கொதிக்க வைக்கலாம். அதே மாதிரி பால் குடிக்கும்போது பாலில் இதுக்கு இவ்வளோ இது மட்டும் போட்டு ஒரு டம்ளர் பால் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா நெஞ்சு சளி பூரா எவ்வளோ நெஞ்சு சளியாக இருந்தாலும் அந்த இருமல் உடனே நிற்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே ஆறிட்டோம். இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவிலையோ நல்லா காற்று போகாத டப்பாவில் பார்த்து நீங்கள் நல்லா மூடி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாசம் போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த டீயை வச்சு குடிச்சு பழகிட்டிங்கன்னா இந்த டீக்கே நீங்கள் அடிமையாயிருவீங்க. அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களே இதை வீட்டில் வச்சு செஞ்சு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.